ஹே கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராயல் என்ஃபீல்டோட கிளாசிக் 350 அப்படிங்கிற இந்த பைக்கோட ஒரு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பைக் வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ணி கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த பைக்ல என்ன மாதிரியான அப்டேட்ஸ் கொடுத்து இதை வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாமல் இதோட லான்ச்சிங் டேட் என்ன, இதோட பிரைஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா தெரியும் நண்பா. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்க மிஸ் பண்ண பாப்பீங்கன்னா வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த கிளாசிக் 350 அப்படின்னு எடுக்கும்போது பாத்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டோட ஒரு சிக்னேச்சர் மோட்டார் சைக்கிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு கூட நிறைய பேர் வந்து இந்த கிளாசிக் 350க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க அதாவது உங்களுக்கு ராயல் என்ஃபீல்ட என்ன பைக் பிடிக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கமிங் பேக் டு தி டாபிக், இந்த ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 350 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய வருஷமா இந்த இந்தியன் மார்க்கெட்ல இருந்தாலும் அந்த அளவுக்கு ஒரு அப்டேட்ஸ் வந்து கிடையாது. ஸோ இப்போ அதுக்கு நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்து இந்தியாவில் லான்ச் பண்ண போறாங்க. அதுல என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் வந்து இந்த பைக்கை வந்துட்டு ஜே சீரீஸ் இன்ஜின் வந்து யூஸ் பண்ண போறாங்க. அதாவது ஜே சீரீஸ் பிளாட்ஃபார்ம்ல வந்து லான்ச் பண்ண போறாங்க. உங்களுக்கு எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா நவம்பர்ல லான்ச் பண்ண மீட்டியார்ல என்ன மாதிரியான இன்ஜின் என்ன மாதிரியான பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணாங்களோ அதே பிளாட்ஃபார்ம்ல இந்த கிளாசிக் 350 வந்துட்டு பில்ட் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பைக்ல வந்துட்டு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் நம்ம வந்து கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா யூஸ்வலா எல்லாமே இருக்கிறதா. பட் இதுக்கு அப்புறம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளச்சஸ். ஸோ இப்போ இருக்கிற கிளாசிக் 350ல கிளச்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே ஹார்டா இருக்கும். பட் இதுல வந்துட்டு மீட்டியர்ல இருக்கக்கூடிய அதே ஸ்விட்சஸ் அதாவது கிளச்சஸ் யூஸ் பண்ணிருக்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே வந்து ஸ்மூத்தா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பைக்கோட ஸ்விட்சஸ் அதாவது ஸ்விட்சஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கும். அதாவது ராயல் என்ஃபீல்ட்ல மீட்டியர்ல என்ன மாதிரியான ஸ்விட்சஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்களோ அந்த மாதிரியான ஸ்விட்சஸ் இது யூஸ் பண்ணிக்கிறதுனால ரொம்பவே ஸ்டைலிஷாகவும் ரொம்பவே பார்க்க நல்லாவும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் இதோட டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். ஸோ டிஜிட்டல் அப்படின்னு போது பார்த்தீங்கன்னா வந்து டிஜிட்டல் மட்டும் கிடையாது, அனலாக்லையும் இதோட டிஜிட்டல் அண்ட் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அனலாக்ல என்னெல்லாம் நீங்க வந்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடோமீட்டர் மட்டும் தான் உங்களால் பார்க்க முடியும். ஸோ டிஜிட்டல்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரிப் மீட்டர், ஓடோ மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்க வந்துட்டு இந்த ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 350யோட டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல்ல வந்து பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாம இதோட சுவிச்சஸ் நம்ம பார்த்தோம், நிறையவே வந்து பாத்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணி இதோட மீடியாவில் இருக்கக்கூடிய அதே சுவிச்சஸ் நம்ம யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம இந்த பைக்குள்ள ரெண்டு வேரியன்ட் வந்து நம்ம வந்து இந்த ஸ்பை ஷார்ட்ஸ் அப்புறம் ரோட் டெஸ்டிங் வீடியோஸ் எல்லாமே ரீசெண்டா பார்த்தோம் இல்லையா, அதுல வந்து நமக்கு நல்லாவே தெரிஞ்சது. இதுல பாத்தீங்கன்னா ஸ்போக் வீல்ஸோட இருந்ததும் இருந்தது, அதுக்கப்புறம் அலாய் வீல்ஸோட இருந்த கிளாசிக் 350 நம்ம பார்த்திருப்போம். இதுல ஸ்போக் வீல்ஸோட இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டியூப் டயர் இருக்கும், அதுக்கப்புறம் அலாய் வீலோட இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டியூப்லெஸ் டயர் வந்து கொடுக்க போறாங்க. ஸோ இதை மட்டும் கிடையாதுங்க, உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிற கிளாசிக் 350ல உங்களுக்கு வந்து ரெண்டு வேரியன்ட் இருக்குது. ஸோ சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ஸும் இருக்குது, உங்களுக்கு வந்து டியூவல் சேனல் ஏபிஎஸ்ஸும் இருக்குது. ஸோ ஆப்ஷனலாக உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு பைக் வேணுமோ அதை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கு. பட் இப்போ வரப்போற ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் அதாவது கிளாசிக் 350 பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டியூல் சேனல் ஏபிஎஸ் மட்டும் தான் கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மேபி உங்களுக்கு வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ஸும் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறதா என்னுடைய ஒரு திங்கிங். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் இருக்கக்கூடிய பைக்கும் பிடிக்கும், பிகாஸ் அதை வந்து ஒரு ப்ரைஸ் கட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து அதுவும் வந்து ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸாகவும் இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூல் சேனல் ஏபிஎஸ் கண்டிப்பாக கொஞ்சம் ஒரு அதிகமாக இருக்கிற ப்ரைஸ் அப்படின்னும் போது கண்டிப்பாக நிறைய பேர் சொல்ல மாட்டா, ஒரு சில பேர் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்க்கு வந்து போகலாம். அதுக்கப்புறம் என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இந்த பைக்கோட ஒரு ஒரு லுக். ஸோ இந்த பைக்கோட லுக்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வந்து ரெட்ரோ கிளாசிக் மாடல்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு பைக் அப்படின்னும் போது இதோட டிசைனு இந்த மற்ற விஷயங்கள் எதுவுமே வந்து சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. இந்த பைக் வந்துட்டு இந்த மந்த் அதாவது ஜூன் மந்தோட எண்ட்ல இல்லாட்டி ஜூலையோட ஸ்டார்டிங்ல வந்து லான்ச் பண்ண போறதா ராயல் என்ஃபீல்ட் வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இந்த மந்தோட எண்டுக்குள்ளேயே ஒரு ஒரு 80% வந்து லான்ச் பண்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. அப்படி இந்த மந்த் லான்ச் ஆகுனா கண்டிப்பா நெக்ஸ்ட் மந்த் அதாவது ஜூலையோட ஸ்டார்டிங்ல வந்து இந்த பைக் வந்து லான்ச் பண்ணிடுவாங்க நண்பா. இந்த பைக்கோட பிரைஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் வந்து 180,000 வந்து ஸ்டார்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இதோட ஹையர் வேரியன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 210,000 அப்படிங்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து இதோட எக்ஸ்ட்ரோரூம் பிரைஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ எக்ஸ்ட்ரோரூம் பிரைஸ் அப்படின்னு போது ஆன் ரோட் பிரைஸ் வந்துட்டு ஒரு 20-30 lakhs அதாவது 30,000 அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 2 lakh
லேக் மேல வந்து இந்த பைக் வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் ஒரு விஷயம் பார்க்கணும் அப்படின்னா இதோட ட்ரிப்பர் நேவிகேஷன் சிஸ்டம். ஸோ இந்த பைக்கில் முக்கியமான அப்டேட்டாக நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ட்ரிப்பர் நேவிகேஷன் சிஸ்டம். ஸோ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க மீட்டியாரில் இல்லாட்டி வந்து ராயல் என்ஃபீல்டோட ஹிமாலயனில் இது எல்லாத்துலையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ட்ரிப்பர் நேவிகேஷன் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பைக்கில் கொடுத்துருந்தாங்க. கண்டிப்பாக இந்த பைக்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதோட ரோட் டெஸ்டிங் இமேஜஸ்ல எல்லாமே நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்பை ஷாட்ஸ்ல எல்லாமே வந்து இதோட ட்ரிப்பர் நேவிகேஷன் சிஸ்டம் இருக்கிற மாதிரியான ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு வேரியண்ட்டும் வந்து இந்த பைக்கில் வந்து இருக்க போகுது. ஸோ இந்த பைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஃபேமஸாக இந்தியாவில் இருக்கிறதுனால ஸோ கூடி சீக்கிரம் இந்தியாவில் லான்ச் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக் லான்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா நிறைய பைக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன் அதிகமாகிடும். உங்களுக்கு வந்து ஹோண்டாவோட சிவி ஹைனஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைனஸ் சிவி 350 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பைக்ஸ், அதாவது சிவி 350 சிபி 350 ஆர்எஸ் அப்படின்னு நிறைய பைக் வந்து இருக்குது ஹோண்டாவில். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதோட அப்கிரேடட் வெர்ஷன் வரதுனால உங்களுக்கு வந்து கண்டிப்பாக மற்ற பைக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு காலி பண்ணிடும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நான் வந்து ரொம்பவே ஈகராக வந்து இதோட லான்ச்சுக்காக வெயிட் பண்ணுறேன். ஸோ மறக்காம ராயல் என்ஃபீல்டோட உங்களுக்கு என்ன பைக் ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் பார்த்து தெரிஞ்சுக்கோன்பா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ ரொம்பவே வந்து ஸ்பெஷல் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. ஸோ அப்போ தான் நான் போகிற இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்க்க முடியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.